வெல்கம் டு ஒரு சேனல் மாணவ நாசிரியர். இந்த உடல் நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. ஸோ நேற்றைய தினமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை ஒரு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம் ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த இடத்துல பார்க்கலாம். பார்க்கறது முன்னாடி மாணவ நாசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கூட பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா, ஸோ உடனுடன் ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே அஃபிஷியல் அப்படி எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, கனமழையால் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. தமிழகத்தில் முதல் மாவட்டமாக திருவாரூரில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருவதால் மாவட்ட ஆட்சியர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதேபோல் கனமழை காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அடுத்தடுத்த மாவட்டங்களில் விடுமுறை குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு, அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறை, எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கோ அந்தந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பை வந்து பார்த்திங்கன்னா வெளியிடணும். தாமதமாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா வெளியிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நவம்பர் மந்த் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருவதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், டிஸ்ட்ரிக் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனே வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறையுமே உயர்கல்வித்துறையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் அப்டேட் ஆன டிஸ்ட்ரிக்னு பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம். ஸோ அங்கே தொடர் கனமழை எதிரொலி காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டடாக ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்ம் வச்சுன்னா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவனா சார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட் வந்துச்சு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ இதுக்கான குரூப் வீடியோ வந்து ப்ளே ஆகும். திருவாரூரில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முன்னதாக கனமழை காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறைக்கான அறிவிப்பு வெளியான நிலையில் தற்போது காரைக்காலை தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறைக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மாதவன் இணைப்பில் இருக்கிறார். மாதவன், திருவாரூரில் இருக்கிற பள்ளிகள் கல்லூரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் விடுமுறைக்கான அறிவிப்பை வெளியிட்டு உத்தரவிட்டிருக்காரு, வேற என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு கூடுதல் விவரம்? திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக மழையானது மிதமான அளவில் பெய்து வருகிறது. மாவட்டம் முழுவதும் திருவாரூர், நன்னிலம், குடவாசல் எல்லா இடத்திலுமே மழையானது மிதமான அளவில் பெய்து வருகிறது. மேலும் மழை வந்து ஒரே பெரிய லெவலில் இல்லாட்டினாலும் காலையில கொஞ்ச நேரம், மதியம் கொஞ்ச நேரம், ஈவினிங் கொஞ்ச நேரம், இரவு கொஞ்ச நேரம் தொடர்ந்து பெஞ்சிட்டு தான் இருக்கு. இந்த மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்கிறதுனால காலையில மாணவர்கள், இப்ப 7:30 ஆகுது, காலையிலேயே மாணவர்கள் பள்ளிக்கு கிளம்பி செல்றது ரொம்ப சிரமம் அப்படிங்கிற அடிப்படையில மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அறிவிச்சிருக்காரு. மேலும் பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களின் பாதுகாப்பை கருதி இந்த விடுமுறையான தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் பெய்யக்கூடிய மழையுடைய அளவு குறைவாக இருந்தாலும் கூட தொடர்ந்து மழை பெய்து வருவதனால மாணவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி இந்த விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது. மாதவன், மழை தொடர்ந்து பெய்யுது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. வானிலை ஆய்வு மையம் தரப்புல இருந்து இந்த மழை எவ்வளவு நேரத்துக்கு தொடரும் அப்படிங்கிற விவரங்கள் ஏதாவது வெளியாகி இருக்கா? மழை நிலவரம் என்ன அப்படிங்கறதையும் குறிப்பிடுங்க. வானிலை ஆய்வு மையம் வந்து 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை வந்து அறிக்கை வெளியிட்டுதான் இருக்காங்க. அதன்படி திருவாரூர் மேலாக மழையானது மிதமான அளவுல பெய்து வருகிறது. மாவட்டம் முழுவதும் திருவாரூர், நன்னிலம், குடவாசல் எல்லா இடத்திலுமே மழையானது மிதமான அளவுல பெய்து வருகிறது.